ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேம் பே சுபாஷ். நீங்கள் பார்த்துக்கு சமைச்சேன். ஃபர்ஸ்ட் சாரி, என்னென்னு கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, பட் டைமில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் என்ன போடலான்னு நினச்சேன்னா, சிஇஎஸ் கன்சூமர் எலக்ட்ரானிக் ஷோ வருஷம் வந்து லாஸ் வேகஸில் யூஎஸ்ஏல கண்டிப்பாக இந்த ஷோ நடக்கும். டெக் அப்டேட்ஸ், எக்கச்சக்கமான டெக் அப்டேட்ஸ் வந்து அன்னைக்கு கொண்டு வருவாங்க, எக்கச்சக்கமான டெக் வந்து அன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் ஒரு டோட்டலாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதை பற்றி போனேன்னா, எக்கச்சக்கமான டெக் இருக்குது, அவ்வளோ திரும்பவும் வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ண முடியாது. ஸோ நான் மேக்சின் டவுன் பண்ணி படிச்சிருக்கேன், அது பே பண்ணி மேக்சின் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து அந்த மேக்சின் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட்லாம் டவுன் பண்ணி படிச்சுக்கோங்க. கவுண்ட் அதிகம் உங்களுக்கு ஃப்ரீ தான். அண்டு ரீசெண்டாக நடந்த MWC மொபைல் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து பர்சிலோனா ஸ்பெயினில் நடந்தது. மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயம் டெக் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் February 25-28 வந்து பர்சிலோனில் ஸ்பெயினில் நடந்தது. ஸோ மொபைலை பற்றி டெக் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு அஃபிஷியலான மேக்சின் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதுவும் என்ன டவுன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம், மோட்டோரோலா. ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள். Your eye tells why leading television stars like Lorraine Day say, "See me at my best. See me on a Motorola." Motorola TV. Motorola TV. என்னடா மோட்டோரோலா வந்து ஃபோன் தானே கொண்டு வந்தாங்க, டிவியா அப்படின்னு ஒரு சில டவுட் இருக்கலாம். பட் எனிவே, இந்த வீடியோவில் வந்து நம்ம மோட்டோரோலா கொண்டு வந்த டிவி ஃபோன் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மோட்டோரோலா ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மோட்டோரோலா இந்த வீடியோ வந்து மோட்டோரோலாவோட ஒரு ஸ்பான்சர் வீடியோவோ இல்லை வந்து பிராண்டிங் வீடியோவோ இல்லை கம்பெனிக்கான வீடியோவோ கிடையாது. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் அந்த வீடியோ பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மோட்டோரோலா வந்து அமெரிக்கன் மல்டிநேஷனல் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பால் கால்வினோ அண்ட் ஜோசப் கால்வினோ September 25, 1928 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக மோட்டோட ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மொபைல் ரேடியோஸ் மட்டும் இல்லை, டேப்லெட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், டூ வே ரேடியோ சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அண்ட் நெட்ஒர்க்கிங் சிஸ்டம்ஸ்லையும் வயர்லெஸ் ப்ராட்பேண்ட்லையும் அண்ட் RFID-லாம் ரொம்ப ரொம்ப மேனுஃபேக்சர் பண்ண நிறையா இருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் மோட்டோரோலா வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட வெறும் 5 employees வச்சு $565 தான் ஃபர்ஸ்ட் மோட்டோரோலா ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் 1928 ஸ்டீவர்ட் பேட்டரி கம்பெனியை வாங்கிட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பேட்டரி எலிமினேட்டர் அப்படின்னு வந்து டிசைன் பண்ணி அதை கொண்டு வந்தாங்க. அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு மோட்டோரோலாக்கு. நெக்ஸ்ட் வந்து காருக்கான ஒரு ரேடியோ. இப்போ நான் எக்கச்சக்கமாக ரேடியோஸ் அதை எவ்வளோ டெக்னாலஜி வந்திருந்தாலும், ஃபர்ஸ்ட் காரில் வைக்கிறதுக்கு ஒரு ரேடியோ 1930 வந்து கார் ரேடியோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக அந்த மோட்டோரோலா அந்த டேர்ம் வந்து அவங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தா, அவங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது கார் ரேடியோ, அதாவது மோட்டார் கார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. மோட்டர் அதில் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலானா சவுண்டுன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ மோட்டர் ஓலா, மோட்ரோலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்காக நேம் வச்சாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த ரேடியோ வந்து வெறும் கார்கில் மட்டும் யூஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணாமல் 1956 வந்து பப்ளிக் சேஃப்டிக்காகவும் அண்ட் வந்து போலீஸ் மிலிட்ரிக்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது ஒன் வே கம்யூனிகேஷன், ஜஸ்ட் நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ண மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் 1939 இன்னும் சேஃப்டி பர்பஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக அவங்க வந்து அந்த ஒன் வே கம்யூனிகேஷனை டூ வே கம்யூனிகேஷனாக மாற்றினாங்க. அதாவது மெசேஜ் சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது வந்து ஹோம் என்டர்டைன்மெண்ட்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் 1940 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்டி டாக்கி வந்து SCR-536 மாடல் வந்து ரொம்ப ஃபேமஸான மாடல். இது வந்து வேர்ல்ட் வார் டூவில் யூஸ் பண்ணப்பட்ட மாடல். ஸோ இந்த வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணதும் மோட்டோரோலா தான். இதுக்காக நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா வந்து அந்த வாக்கி டாக்கியை வந்து கிட்டத்தட்ட 16-32 kilometers வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி அதை டிசைன் பண்ணாங்க. அண்ட் 1947 வந்து மோட்டோரோலா அஃபோர்டபுள் டிவி அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது கம்மி ப்ரைஸில் எல்லாருக்கும் வாங்கக்கூடிய டிவி வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இந்த டிவி வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். 1 lakh units வந்து அந்த இயரில் மட்டுமே 1 lakh units 1947 மட்டுமே இந்த டிவி விற்றாங்க. அண்ட் 1954 மோஸ்ட் செல்லிங் டிவிஸும் சரி ரேடியோவும் சரி மோட்டோரோலா தான் இருந்தாங்க. அண்ட் அந்த இயரில் வந்து மோட்டோரோலையே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த எம் டிசைன் வந்து அந்த ட்ரையாங்குலர் பீக்ஸை வந்து 1954 தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 1956 வந்து பால் கால்வினுடைய சன் ரோபர்ட் கால்வின் வந்து மோட்டோரோலாவுடைய பிரசிடெண்ட்டாக வந்து ஆகுறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன புதுசாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜர்ன்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பேஜர்ன்றது எதுன்னு பார்த்தா கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான், ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக இது வந்து இந்த பேஜர் வந்து எதுக்காக அந்த டைமில் எதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்காகவும் ஒரு ஃபேக்ட்ரிஸில், ஹாஸ்பிட்டல்ஸில், பப்ளிக் ஏரியாஸில் வந்து இந்த பேஜஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க சொல்லலாம். அண்ட் 1958 மோட்டோரோலா நாசா கம்யூனிகேஷன் சிஸ்டமுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் 1960 டிவி, அதாவது டிவி வந்து ஃபஸ்ட் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு
ஒரு கம்ஃபர்டபுள் டிவி வந்து கொடுத்துருந்தாங்க. லார்ஜ் ஸ்க்ரீன், லார்ஜ் ஸ்க்ரீன் தான் இப்போ சிஎஸ் ஸ்டூடியோஸ் 19 வந்து லார்ஜ் ஸ்க்ரீனா 256 இன்ச் ஆனால் 100 இன்ச் மேலே அப்படின்றது வந்து இப்போ போயிட்டு இருக்கு. பட் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோலாம் இல்லை, 19 இன்ச் ஸ்க்ரீன் தான் அப்போ இருந்தது. 1958 லார்ஜ் ஸ்க்ரீன் டிவி அந்த டிவி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் 1963 வந்து கலர் டிவி, ரெக்டாங்குலர் கலர் டிவியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் 1965 வந்து ஆட்டோமேட்டிவ் 8 track டேப் ரெக்கார்டு வந்து ஆட்டோமேட்டிக் டேப் ரெக்கார்டு கொண்டு வராங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோரா கிட்ட வந்து உங்களுக்கு மேபி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு, ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன் ஒன் ஜெயின்ட் லீப் ஃபார் மேன்கைன். அதாவது ஜூலை 20, 1969 நீல் ஆம்ஸ்டாங் நிலாவுக்கு போனார். அந்த மூனுக்கு போகும்போது அவர் ஹிஸ்டாரிக்கல் வேர்ட்ஸ் அதை சொன்னார், ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன் ஒன் ஜெயின்ட் லீப் ஃபார் மேன்கைன். அவர் ஃபர்ஸ்ட் மூணு பேர் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச உடனே இந்த ஹிஸ்டாரிக்கல் வேர்ட்ஸ் அவர் சொன்னார். அந்த வேர்ட்ஸ் மூணுல இருந்து எடுத்துக்கு வந்து அந்த டைம் ரிசீவ் ஆகும்போது அது எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு. ரேடியோ டிரான்ஸ்பாண்டர் கண்டுபிடிச்சது மோட்டரோலோ. அந்த மோட்டரோலோட டிவைஸ் தான் வந்து மூணுல இருந்து எடுத்து கம்யூனிகேட் பண்றதுக்காக 1969 வந்து யூஸ் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1974 ஃபர்ஸ்ட் 8-bit மைக்ரோ ப்ராசரை கொண்டு வந்தது மோட்டரோலோ தான். MC6800 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து மோஸ்ட்லி வீடியோ கேம்ஸ்க்காகவும் கம்ப்யூட்டிங் அண்ட் ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அண்ட் 1974 கரோனரி அப்சர்வேஷனல் ரேடியோ COR சொல்லக்கூடிய, அதாவது அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, இசிஜி பேஷண்ட்டோட இசிஜி எடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஷண்ட்டோட இசிஜி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிற மாதிரி. இப்போ எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் பட் அதை விட வந்து இப்போ அட்வான்ஸாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 1974 இந்த டெக்னாலஜி ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் மோட்டோரோலா தான். அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்களால கான்ஸ்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ டிவி பிஸ்னஸை வந்து 1974 சோல்வ் பண்ணிட்டாங்க. அண்ட் 1975 MX 300 போர்ட்டபிள் டூ வே ரேடியோ சிஸ்டத்தை வந்து 900 MHz வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணி அந்த அதை வந்து இன்னும் நல்லா வந்து நிற்க ஆரம்பித்தாங்க. அண்ட் 1983 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் போர்ட்டபிள் செல்லுலர் ஃபோன் டைனாடெக்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து டைனாடெக் 8000X மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்டபிள் செல்ஃபோன் அது மட்டும்தான், மார்ட்டின் கூப்பர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆக்சுவலாக அந்த ஃபோனோட ஹைட் வந்து 794 கிராம் இருந்தது. 1983 முன்னாடி கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக அவங்க ஏர்ன் பண்ண கெயினை வந்து கிட்டத்தட்ட $100 million வரைக்கும் இந்த ஃபோனுக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு இந்த ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1984 ஃபர்ஸ்ட் 32-bit மைக்ரோ ப்ராசரும் மோட்டோரோலா கொண்டு வராங்க. MC68020 கிட்டத்தட்ட இல்லை 2 lakh டிரான்சிஸ்டர்ஸ் அளவு வந்து வச்சு மேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அண்ட் 1986 பிராவோ நியூமரிக் பேஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லராக இருந்தது அந்த பேஜர் வந்து. அண்ட் 1986 பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா 6 sigma ஒரு டேர்மை கொண்டு வராங்க. ஆக்சுவலாக வந்து இந்த 6 sigma மோட்டோரோலா கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து அது குளோபல் ஸ்டாண்டர்டைசேஷனாக மாறிடுச்சு, வேர்ல்ட் வைட் லாங்குவேஜ், அதாவது வந்து மெஷர்மெண்ட் குவாலிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜாக வந்து இப்போ அது குளோபல் ஸ்டாண்டர்டைசேஷனாகவே மாறிச்சு. அண்ட் 1989 மைக்ரோ டேக் கொண்டு வராங்க. மைக்ரோ டேக்னா ஒன்றும் இல்லை, பர்சனல் செல்லுலர் டெலிஃபோன் தான், பட் ரொம்ப ஸ்மாலாக ரொம்ப லைட் வெயிட்டாக கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து மைக்ரோ டேக், அதை கொண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் 1991 ஃபர்ஸ்ட் GSM செல்ஃபோனை வந்து மோட்டோரோலா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 1995 மோட்டோரோலா வந்து டிராகன் பால் MC68 328 மாடல் மைக்ரோ ப்ராசர் வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த டிவைஸ் வந்து எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் PDA சொல்லுவாங்க, பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட்காகவும் யூஸ் பண்ணாங்க, வீடியோ கேம்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணாங்க. அண்ட் 1995 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து டூ வே பேஜர்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பேஜரும் அவங்க தான் பண்ணாங்க, பட் அப்போ வந்து மெசேஜ் சென்ட் பண்ண மட்டும் தான் முடியும். பட் அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பேஜர், 1995 இன்ட்ரடியூஸ் பண்ண பேஜர் அவங்களோட மெசேஜ் சென்ட் பண்ணவும் முடியும் அண்ட் மெசேஜ் ரிசீவ் பண்ணவும் முடியும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1996 மோட்டோரோலா வந்து மைக்ரோ டேக் ஃபர்ஸ்ட் இன்ட்ரூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டேக்னு சொல்லுவாங்க, அது வந்து மோட்டோரோலா ஸ்டார்ட் டேக் வந்து அண்ட் ஃபர்ஸ்ட் வீரபிள், அதாவது வந்து ஈஸியாக வந்து மொபைலே எடுத்துகிட்டு போக முடியும், கையில் எடுத்துகிட்டு போக முடியும், போர்ட்டபிள் இருந்தாலும் ஈஸி லெஸ் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்லி 88 கிராம் உள்ளே ஒரு ஃபோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மோட்டோரோல ஃபர்ஸ்ட் டெட்ரா சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதாவது கமர்ஷியல் டெட்ரா டிரான்ஸ் யூரோப்பியன் ட்ரங்கட் ரேடியோ டிஜிட்டல் ரேடியோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஏர்போர்ட் நோவேர் ஏர்போர்ட்டில் அந்த மாதிரி டைமில் அது யூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் 1999 ஐடென் 1000+ ஒரு மொபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த மொபைலில் ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வந்த ஒரு பக்கா மொபைல்ல சொல்லலாம், இது டிஜிட்டல் ஃபோன், டூ வே ரேடியோ, ஆல்ஃபா நியூமெரிக் பேஜர், இன்டர்நெட் ப்ரௌசர், இமெயில், டூ வே மெசேஜிங், இது எல்லாமே கொண்ட ஒரு ஃபோனாக இருந்தது. ஆக்சுவலாக மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு மொபைலில் ஒரு ப்ரௌசர் கொண்டு வர முடியுமா அப்படின்றது அப்போ தான் எல்லா கம்பெனிஸ்க்குமே தெரிய ஆரம்பிச்சு, அப்போ தான் எல்லா கம்பெனிஸை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. 1999 ஐடென் 1000+ மாடல் தான் வந்து ஃபஸ்ட் அது கொண்டு வந்தாங்க.
அப்புறம் வந்து 1996லையும் 2006லையும் வந்து மோட்டரோலா வந்து ஒரு பெரிய அவார்ட், யூஎஸ்ல பெரிய அவார்டு வந்து நேஷனல் மெடல் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு இனோவேஷன் கம்பெனிக்கு கொடுக்க முடிய ஒரு அவார்டு வந்து அந்த அவார்டு வந்து 1999லையும் 2006லையும் இந்த அவார்டு வந்து மோட்டரோலாவுக்கு கிடைச்சிது. அண்ட் 2000ல ஃபர்ஸ்ட் ஜிபிஆர்எஸ் ஃபோனை மோட்டரோ லான்ச் பண்ணாங்க. அண்ட் 2002ல வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒயர்லெஸ் கேபிள் மோடம் கேட்வேயும் அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. 2003ல A760 செல்ஃபோனை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேட் பண்ண லினக்ஸ் பேஸ் பண்ணி, லினக்ஸ் ஓஎஸ் பேஸ் பண்ணி, ஜாவா டெக்னாலஜி பேஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். அண்ட் 2004ல மோட்டோ ரேசர், இந்த மொபைல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். 130 மில்லியன் யூனிட்ஸ் வந்து மோட்டோ ரேசர் சேல்ஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த மோட்டோ ரேசர் ஃபோனை வந்து இப்போ ஃபோல்டபுள் ஃபோனாக மோட்டோவில் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு முடிஞ்சது ப்ரோட்டோடைப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, பட் இன்னும் சேல்ஸ்க்கு வரல, இன்னும் போயிட்டு இருக்கு. மேபி கூட சீக்கிரம் அந்த ஃபோனை பார்க்கலாம், ஃபோல்டபுள் மோட்டோ ரேசரை பார்க்கலாம். அதுக்கப்புறம் டச் ஃபோன் கொண்டு வராங்க. 2006ல வந்து மிங் டச் ஃபோன் ஒன்று கொண்டு வராங்க. 2007ல வந்து மோட்டோவில் வைஃபை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வைஃபை மேக்ஸ் 802.16e வந்து மோட்டோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2007-9ல வந்து நிறைய லாஸ் ஆகிடுச்சு. சம் ஒரு சில பிரச்சனைகள் ஃபைன் கட்ட வேண்டியது, அது மாதிரி நிறைய லாஸ் ஆனதால் மோட்டோவில் வந்து 2012ல 12.5 பில்லியன் டாலர்ஸ்க்கு கூகுள்கிட்ட எடுத்துட்டாங்க. அண்ட் 2014ல கூகுள் இனோவா கிட்ட அதை எடுத்துட்டாங்க. பட் இப்போ மோட்டோவில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோட்டோவில் நிறைய டெக்னாலஜிஸ் இனோவேஷன் கொண்டு வராங்க. மோட்டோ 5G வாட்ச் கொண்டு வந்திருக்காங்க. அந்த இப்போ வந்து மோட்டோ 1 பவர் ஒரு சில ஃபோன்ஸ்லேயும் வந்து ஓரளவுக்கு பட்ஜெட்டில் கொண்டு வராங்க. பட் முன்னே இருந்த மாதிரி இப்போ மோட்டோவில் கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க டெக்னாலஜி கொண்டு வராங்க, இன்னமும் வந்து அந்த இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் இதை விட ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டர் டெக்னாலஜியை இவங்க கொண்டு வரதுக்குள்ளே மற்ற கம்பெனிஸ் எதாவது பெட்டர் டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜி ஒரே ஃபோன்லேயே இல்லை ஒரே டிவைஸில் கொண்டு வந்துடுறாங்க. அதால் மோட்டோவில் அந்தளவுக்கு இப்போ சர்வை பண்ண முடியல. பட் எனவே மோட்டோவில் இன்னும் நல்ல குவாலிட்டி வித் நல்ல பில் குவாலிட்டி அண்ட் நல்ல குவாலிட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் மற்ற ப்ராடக்ட்ஸும் அது மாதிரி தான் ஓரளவுக்கு இருக்குது. பட் ஃபஸ்ட்டு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போ மோட்டோவில்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நான் மோட்டோ ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பேக் கேஸ்டோட மோட்டோவில் பேக் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு பர்சனலாக மோட்டோவில் பிடிக்கும், பட் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பிடிக்கும். எனக்கு வந்து மோட்டோவில் பிடிச்சிருந்தது. தென் அவ்வளோதான் அந்த வீடியோ வந்து மோட்டோவில் பற்றி எவ்வளோ சின்ன விஷயம்லாம் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி MWC-யும் அந்த வந்து CES-ஐ பற்றி மேபி டெக்னாலஜி பற்றி இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஓம் பண்ணி வேணால் படித்து பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரும் மோட்டோவில் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மேபி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.